இந்த செய்திக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம் குறித்து ஈரோடு சேலம் தினமலர் பதிப்பில் இன்று வெளியாகியிருக்கும் மிக அருவறுக்கத்தக்க வெட்கி தலைக்குடியக்கூடிய வகையிலான செய்திக்கும், ராமசுப்பு அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளியாகி வரும் சென்னை மதுரை கோவை புதுவை நெல்லை நாகர்கோவில் பதிப்புகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு சேலம் தினமலர் பதிப்பானது திரு சத்யமூர்த்தி என்பவரை உரிமைதாரர், வெளியீட்டாளர் மற்றும் ஆசிரியராக கொண்டு கடந்த 23 ஆண்டுகளாக தனித்து இயங்கி வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கான திட்டத்தின் உன்னத நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் மிக கீழ்த்தரமான பார்வையுடன் செய்தி வெளியிட்டிருக்கும் ஈரோடு சேலம் தினமலர் பதிப்பனையும் அதற்கு காரணமான நபர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் லட்சோப லட்சம் வாசகர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையினை பெற்றிருக்கும் தினமலர் பெயரிலேயே இப்படி ஒரு தரம் தாழ்ந்த செய்தியை வெளியிட்டு தினமலர் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஈரோடு சேலம் பதிப்பின் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொண்டுள்ள எனவும் தெரிவித்திருக்காங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.